So coming to the next class, this is for 11th standard general math part 36. First question, exercise 2.5. Exercise 2.5 is first question. This is the first one, 2x square plus minus 15 less than or equal to 0. For the time saving, I have written this. I have practicing, usual factors, multiply by the minus 10 add to the plus 1. So plus 6 minus 5. இங்க பை 2 கண்டிப்பா இருக்கு. இங்க 2x ஸ்கொயர் அப்படிங்கிறப்போ யூ ஆர் ரைட்டிங் பை 2. சோ யூ ஆர் பிராக்டிசிங். இந்த 2 வந்து நம்ம காமனா வெளியிடணும். When you take 2 common, இங்க வந்து நோ 2 அட்டா, சோ யூ ரைட் பை 2. சோ x மைனஸ் 5 பை 2. அப்ப நம்ம கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் என்ன வரும்? பிளஸ் 3 னா மைனஸ் 3, மைனஸ் 5 பை 2 மீன்ஸ் பிளஸ் 5 பை 2. சோ த கிரிட்டிக்கல் பாயிண்ட். அண்ட் யூ ஆர் மேக்கிங் த இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் 3, மைனஸ் 3 டு 5 பை 2, 5 பை 2 டு இன்ஃபினிட்டி. ஸோ யூ ஆர் கெட்டிங் 3 இன்டர்வல். ஸோ இதெல்லாம் நம்ம வழக்கமாக எழுதிக்கிறது தான். ஸோ இங்கே இன்டர்வல் எழுதிருக்கேன். தென் சைன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் சைன் ஆஃப் செகண்ட் ஒன், தென் த டோட்டல் சம் சம்மோட சைன் என்ன அப்படின்னு. இப்போ இன்பிட்வீன் மைனஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் 3 யூ ஆர் டேக்கிங் எனி நம்பர். யூ சே எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4. எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4ங்கிற ஒரு நம்பர் வந்து இந்த இன்டர்வல எடுத்துட்டு இங்கே சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கணும். ஸோ நான் எக்ஸ் பிளஸ் 3 இல்லையா? ஸோ ஹியர் யூ ரைட் எக்ஸ் பிளஸ் 3. ஸோ எக்ஸ் பிளஸ் 3 தென் யூ சப்ஸ்டிட் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4 இல்லையா? ஸோ மைனஸ் 4 பிளஸ் 3 நெகட்டிவ் சைன். அந்த ஆட் பண்ண நோனி வி வாண்ட் ஒன்லி த 5. ஸோ மைனஸ் சைன் இங்கே ரெண்டுமே மைனஸ் வரும். ரெண்டுமே மைனஸ் வரப்போ மைனஸ் சைன். ஸோ மைனஸ் மைனஸ் பிளஸ் சைன். தென் ஆஃப்டர் தட் இன் பிட்வீன் மைனஸ் 3 5 பை 3 யூ டேக் எனி நம்பர். 0 இஸ் ஈஸியர் ஃபார் யூ. ஸோ யூ டேக் 0. ஸோ 0 பிளஸ் 3 பாசிட்டிவ், 0 மைனஸ் நெகட்டிவ். ஸோ பிளஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே வந்து மைனஸ் வரும். அண்ட் சிம்லர்லி யூ டேக் இங்கே பாசிட்டிவ் அப்படிங்கிறப்ப எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். கண்டிஷன் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0. இப்போ போன வீடியோலேயே சொல்லியிருக்கோம், அந்த ஈக்குவல் டு வந்தாலே க்ளோஸ்ட் இன்டர்வல் தான். சும்மா ஈஸியாக ஞாபகம் இருக்கணும் அப்படின்னா ஈக்குவல் டு மீன்ஸ் யூ ஆர் யூசிங் ஒன்லி த க்ளோஸ்ட் இன்டர்வல் சின்ஸ் 0 ஆர் தட் லிமிட் சாட்டிஸ்ஃபை த கண்டிஷன் ஈக்குவல் டு 0. அப்போ இந்த கண்டிஷன் தான் நமக்கு வரும். ஏன்னா இந்த இடத்துல லெஸ் தேன், லெஸ் தேன்ங்கிறப்ப யூ ஆர் செலக்டிங் மைனஸ் 3. பிளஸ் கிரேட்டர் பட் கொஸ்டின்ல இட் இஸ் கிவன் லெஸ் தேன். ஸோ யூ ஆர் செலக்டிங் மைனஸ். அப்போ இந்த இடத்துல இந்த இன்டர்வல் மைனஸ் 3 5 பை 2. வை வி ஹவ் யூஸ் க்ளோஸ் இன்டர்வல்னோ யூ ஆர் செலக்டிங் இந்த ஈக்குவல் டு ஈக்குவல் டு சைன் இருக்கிறப்போ கண்டிப்பாக க்ளோஸ் இன்டர்வல். இந்த நம்பர் வந்து இங்கே போட்டுப்பாரு, இங்கே மைனஸ் 3 சப்ஸ்டிட் பண்ணுங்க. மைனஸ் 3 பிளஸ் 3 டோட்டலாக 0 மிஸ்டர். ஸோ ஈக்குவல் டு 0 கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபைட். இஃப் த கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைட் மைனஸ் 3 ஆல்சோ இன்க்ளூடட் சின்ஸ் இட் இஸ் இன்க்ளூடட் யூ ஆர் யூசிங் க்ளோஸ்ட் இன்டர்வல். இந்த மைனஸ் 3 வந்து இன்க்ளூட் ஆகும். இட் சாட்டிஸ்ஃபை த கண்டிஷன் ஈக்குவல் டு 0. சிமிலர்லி 5 பை 2 இங்கே 5 பை 2 போட்டால் டோட்டலி இட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ ஈக்குவல் டு 0 வரதுனால யூ ஆர் யூசிங் க்ளோஸ்ட் இன்டர்வல். இந்த ரெண்டு நம்பருமே இந்த சப்ஸ்டிட் பண்ணுறப்போ ஈக்குவல் டு 0 வருது. அந்த மாதிரி வர கண்டிஷனில் யூ ஆர் செலக்டிங் த க்ளோஸ்ட் இன்டர்வல். வென் யூ ஆர் யூசிங் க்ளோஸ்ட் இன்டர்வலும் இந்த ரெண்டு நம்பர்ஸும் இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் யூ ஆர் கெட்டிங் ஈக்குவல் டு 0. கொஸ்டின்ல லெஸ் தேன் 0 இருக்கு, ஈக்குவல் டு 0 இருக்கு. ஈக்குவல் டு 0 சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால யூ ஆர் யூசிங் க்ளோஸ்ட் இன்டர்வல். சப்போஸ் ஓப்பன் இன்டர்வல் அப்படின்னா இந்த சப்போஸ் நீங்கள் இருக்குன்னு வைங்க, இது வந்து இந்த சப்ஸ்டிட் பண்ணால் 0 வரக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப சொல்லணும்னா கன்ஃபியூஸ் ஆயிடும். ஏன்னா ஏற்கனவே முதல் வீடியோவில் ஓப்பன் இன்டர்வல் க்ளோஸ் இன்டர்வல் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல இது வந்து நமக்கு தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இஃப் யூ ஃபைண்ட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு சைன் ஆர் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு சைன், மோஸ்ட்லி யூ ஆர் யூசிங் ஒன்லி தி க்ளோஸ்ட் இன்டர்வல் வந்து இன்டர்வல் வந்து ஒரே இன்டர்வல் அப்ப
அப்படிங்கறனால இந்த ரெண்டு சைடுமே நம்ம சோர்ஸ் சென்டரோட யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த ரெண்டு நம்பர்ஸையும் இந்த சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கணும், கண்டிப்பா ஈக்குவல் டு ஜீரோவா வரும். ஸோ தேங்க்யூ. அண்ட் இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் வி சீ தட்